ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் தமிழ் ஸ்ரீராம் பேசுகிறேன். ஸோ நம்ம ஒரு என் ப்ராஃபிட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. நான் இப்படி ரெண்டு ஸ்டாக்கில் ப்ராஃபிட் மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க, ஸோ பெல் ஐக்கான் இது பண்ணிக்கோங்க, ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீக் வந்து 19th April வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வீடியோ பார்க்கலன்னா அதில் நீங்களே போய் பார்க்கலாம். ஸோ நம்ம அதில் சொல்லியிருப்போம் பை சன்டிவி ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு. ஸோ ஐடி சன்டிவி பிவிஆர் ரெண்டுமே நம்ம சொல்லியிருப்போம். இந்த ரெண்டு ஸ்டாக்கும் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்கும் எப்படி எனக்கு பை லெவல்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிய நான் எப்படி ஏர்ன் பண்ணேன்றதை தான் செக் பண்ண போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் கூட கார்டில் கொடுக்குறேன். ஸோ இதான் அந்த வீடியோ, அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் சன்டிவி. ஸோ சன்டிவி வந்து சிம்பிளான ஒரு ரீசன் கண்டி தான் வாங்கினது. ஸோ எப்படின்னா 457 நாங்கள் பை கொடுத்தோம். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து நான் 1 hour டைம் ஃப்ரேம்குள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் அண்ட் டவுன்ஸ், ஒரு இந்த சமயத்தில் 458 பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேடிங், இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நீங்கள் 19th April பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்கும். 19th April வந்து இங்கே சம்திங் எல்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் நான் உங்களுக்கு பைக் கால் கொடுத்தேன் இந்த பாயிண்ட்டை எக்ஸாக்டாக. ஸோ அப்போ ஒரு அப் கொடுத்து திருப்பி இறங்கிச்சு, திருப்பியும் ஃபாலோ ஆச்சு. என் ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக 449 கிட்ட இருந்து 448 வச்சுருந்தேன். ஸோ இது கீழே போனால் பெரிய ஃபால் இருக்கும். ஸோ சிம்பிளான ஒரு பிரேக் அவுட் ரீஜன் தான் நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து 1 hour டைம் ஷார்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிருந்து 486 வந்து அப்பர் ரேஞ்ச். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா டவுன் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 449-450 வந்து ஹெவியாக ஒரு சப்போர்ட் இருந்தது. ஸோ இந்த லாஸ்ட்டில் ஸோ இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே பவுண்ட்குள்ளே மூவாச்சு. ஸோ இந்த மூமெண்ட் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மூமெண்ட் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம பை கால் கொடுத்தது ஆல்மோஸ்ட் இங்கே இந்த ரீஜனில் போயிட்டு திருப்பியும் இறங்கிட்டு திருப்பி இங்கே இருந்தது. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தான் பை கொடுத்தேன். ஸோ நான் வந்து சப்போர்ட்டில் திருப்பி கொடுத்தேன். இந்த சப்போர்ட் எப்படி கொடுத்தேன்னா டெய்லி சார்ட்டில் நான் பார்த்துட்டு கொடுத்தேன். ஸோ இந்த சப்போர்ட்டில் கொடுத்தேன், இது வந்து திருப்பி இறங்கிச்சு. பட் நவ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வந்து மார்க்கெட்டில் நீங்கள் எவ்வளோ நாள் ஒரு ஷேரை ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு அவ்வளோ ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 10 years ஆஃப் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணி பார்த்துருக்கலாம், ஹிஸ்ட்ரிஸ் பார்த்துருக்கலாம். கரெக்டாக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் மட்டும் நீங்கள் இப்போ கரெக்டாக பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 10 years ஆஃப் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணால் அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், 5 years ஹோல்ட் பண்ணால் எப்படி இருக்கும் நீங்கள் செக் பண்ணலாம் லைவாகவே. ஸோ உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். ஸோ எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரியும் சொல்லியா. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே பண்ணோன்னே நல்ல ஒரு அப்பமும் கொடுத்து நல்ல ஒரு மார்க்கெட் வந்து டவுன் ஆனாலும் இதாகிடுச்சு. ஸோ இதில் தான் நான் வந்து ஏர்ன்ட் அரவுண்ட் 64,000 ஏதோ நான் ஏர்ன் பண்ணியிருந்தேன். இப்போ நான் அதோட டெய்லி சார்ட் அனாலிசிஸ் வரும். டெய்லி சார்ட் பார்த்திங்கன்னா டெய்லி சார்ட் இதான் அந்த டெய்லி சார்ட். ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் ஏன் இந்த டெய்லி சார்ட்டில் இந்த ஸ்டாக் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிளாக ஒரு சப்போர்ட், இந்த என்டையர் ரீஜன் வந்து சப்போர்ட் ஒரு சப்போர்ட்டில் இருந்தது. ஸோ நான் அதனால் சரி ஓகே அந்த நியூஸ் பேஸ்டாகவும் இருந்ததுனால நான் வந்து இதை வாங்கினேன். கரெக்டாக இந்த பாயிண்ட்டில் ஐ ப்ராட் இட் அவுட். ஸோ கரெக்டாக 457 காட்டுறது பாருங்களா, 457.65 அந்த ரேஞ்சில் 457 நான் உங்களுக்கு கால் கொடுத்தேன். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 550-100 rupees ஒரு ஷேருக்கு எனக்கு ஒரு நல்ல குட் ப்ராஃபிட்டில் வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பிவிஆர். பிவிஆர்னு நான் சிம்பிளான ஒரு லாஜிக் வச்சு அந்த கால் கொடுத்தோம். ரொம்ப நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நிறைய டெக்னிக்கல் அது யூஸ் பண்ணுங்கள் இது யூஸ் பண்ணுங்கள் எதுவுமே கிடையாது. டிமாண்ட் ஜோன் எங்கே வாங்கணும், எந்த இடத்துல பையர்ஸ் அதிகமாக இருப்பாங்களோ அந்த இடத்துல பையர்ஸ் நீங்கள் வாங்கணும். எப்போ விற்க போகிறீங்களோ அப்போ வந்து கரெக்டாக பையர்ஸ் கம்மியாக இருக்குங்களா, இல்லை உங்கள் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் அப்பிடேட் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள் பொசிஷன் சைஸிங்கை பொறுத்து நாங்கள் இது பண்ணுவோம். ஸோ இதுவும் சிம்பிளான ஒரு ரீசனுக்கு தான் வாங்க சொன்னேன். டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ தேர்ட் டைம் இது வந்து சப்போர்ட்டில் வருது. ஆல்ரெடி நான் போட்டு வச்சது இருக்கு பாருங்களா. ஸோ சப்போர்ட்டில் இருக்குது தேர்ட் டைம். ஸோ இது வந்து ரேஞ்ச் போன் ஸ்டாக். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரீஜன் வந்து நிறையா டிமாண்ட்
இருந்திருக்கு. ஸோ யூஸ்வலி இந்த டிமாண்ட் ஜோன் சொல்லலாம், இங்கே ஒரு டிமாண்ட் இருந்திருக்கு. ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டு திருப்பியும் இது வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலாம் தெரியும், இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. இல்லை சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஒரு அப்லேருந்து ஒரு டவுன், பெரிய 1,500 2,000 ருபீஸ் இந்த ஷேர் வந்து ஒரு 2020 இருந்தது வந்து இப்போ வந்து 1,000 ருபீஸ்க்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 50% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஒரு ப்ராடக்ட் நீங்கள் போய் வெளில வாங்குறீங்க, ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தா நீங்கள் எவ்வளோ வேகமாக வாங்குவீங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி தான் இதுவும், இந்த ப்ராடக்ட் ஒர்த்தாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்த எனக்கு பொறுத்த வரைக்கும் பிஆர் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டைமுக்கு. இப்போ லாக்டவுன் அதிகமாகிறதுனால திருப்பி இதோட வந்து ஃபாலோ ஆகும். ஸோ நான் வந்து எக்ஸைட் ஆகிட்டேன், இன்றைக்கி தான் எக்ஸைட் ஆனேன். 1 hour ஷார்ட்டில் நான் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸைட் ஆனேன். பட் கொஞ்சம் லேட்டாக எக்ஸைட் ஆகிட்டேன்னு வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ நான் பண்ண தப்பாக தான் கொஞ்சம் ஸ்டில் நல்ல ஒரு ப்ராஃபிட்லாம் வந்தேன் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்தேன். ஆக்சுவலி நான் இந்த பாயிண்டில் ஹிட் ஆகும்போதே திருப்பி வரும்போது இந்த பாயிண்ட்டுக்கு பீக் போகும்போது 1,200 போகும்போது நான் வந்து எக்ஸிட் ஆகிருக்கணும். பட் நான் வந்து எக்ஸிட் ஆகலை. நான் எக்ஸிட் ஆன நினச்சேன்னா இங்கே வந்துட்டு இங்கேருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகும்னு பார்த்தேன். ஸோ நான் ரிவர்ஸ் ஆகலை. ஸோ நான் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 1,060 தான் எக்ஸிட் ஆனேன், இந்த ரேஞ்சில் தான் எக்ஸிட் ஆனேன். ஸோ எனக்கு 40 points வந்து ஈஸியாக லூஸ் ஆகிடுச்சு. 250 shares வச்சுருந்தேன், ஸோ லூஸ் ஆச்சு. பட் ஸ்டில் எனக்கு இது ஒரு 25,000 ஈஸி ஆச்சு. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்தது. ஸோ இது ரெண்டும் தான் உங்களுக்கு நான் சொல்ல நினச்சேன். திருப்பி இந்த ஸ்டாக்கை நீங்கள் எப்போ வாங்கலாம், எப்போ பை ஜோனுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் நீங்கள் வந்து 1,000 ருபீஸ் கீழே வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நீங்கள் வந்து இந்த கேஷ் மார்க்கெட்டில் வாங்கலாம். கொஞ்சம் லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க. சும்மா நான் வந்து 1 week ஹோல்ட் பண்ணுறேன், 2 week ஹோல்ட் பண்ணால் யூ கேன் ஸ்டில் மேக் அ ப்ராஃபிட். நீங்கள் நான் சொன்ன டைட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1,000 ருபீஸ் வரைக்கும் வந்திருக்கும், நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பீங்க. பட் அது வந்து உங்களோட ரிஸ்க்குக்கு உங்களோட ப்ராஃபிட் வந்து கம்மி பண்ணிடும். நீங்கள் 5 trade எடுக்கிற இடத்துல ஒரே ட்ரேடில் நீங்கள் 5 trade வேல்யூவை எடுத்துடலாம். கரெக்டான அந்த ஒரு ட்ரேட் வந்து கரெக்டாக போகணும் அது மாதிரி. ஸோ உங்களுக்கு இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 100 rupees வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்குங்களா, 1 month சேலரியாக கூட இருக்கலாம் சில பேருக்கு. ஸோ அதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதுதான் என்னோடய ரெண்டு இந்த மந்தோட பெஸ்ட் ட்ரேட்ஸ் ஆஃப் 2. ரெஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் சொன்ன கால்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீக்கெண்ட் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது கோயிங் கமிங் டேஸ். உங்கள் நெஃப்டி அனாலிசிஸ் டெய்லி பார்க்கலன்னா பாருங்கள். பை பை, தேங்க்யூ.